ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது 6th, 9th, 11th எத்திக்ஸ், 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா நோட்ஸையும் ஒட்டுமொத்தமாக கலந்து நான் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாம் ஆக்சுவலாக 6th, 9th, 11th உள்ள எத்திக்ஸ், 11th ஹிஸ்ட்ரி, 11th எத்திக்ஸ், இது எல்லாமே சேர்த்து ஒரு கோர்வையாக நான் வந்து எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம், பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது வந்து 11th உள்ளது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம்னா என்னென்னா, சிந்து சமவெளி நாகரிகம் தான். இது வந்து எங்கே தோன்றுச்சு அப்படின்னா, சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 5000 ஆண்டுக்கு பழமையான நாகரிகம். இது ஃபஸ்ட்டு யார் தான் ஃபஸ்ட்டு எந்த இயரில் கண்டுபிடிப்பாங்கன்னா, 1921 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. 1920 பாகிஸ்தானில், அதாவது பஞ்சாபின் மான்கோமரி அந்த மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1922 பாகிஸ்தானில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு, அது மொகஞ்சதாரோன்னு சொல்கிறாங்க. அடுத்து சர் ஜான் மார்ஷல் வந்து அவர் தான் அகழ்வாய்வு பண்ணி திராவிட நகரத்துடன் சிந்து நாகரிகத்தை வந்து ஒப்பிடுவார். அவருடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து வேத காலத்துக்கு முற்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இயர்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு சின்னம், நிறைய சின்னங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து எங்கெல்லாம் அகழ்வாய்வு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் அந்த ஏரியாலலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் தொல்பொருள் அகழ்வாய்வு வந்து 2 இடத்துல நடந்திருக்கும், ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. அதுக்கப்புறம் வந்து சான்றுகள் என்னெல்லாம் அவங்க வந்து அகழ்ந்தெடுத்தாங்களோ அதோடைய சான்று. மக்கள் வந்து முத்திரை நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து மட்பாண்டங்கள், மோதிரம், மணிகள், நிறைய சுடுமண் பொம்மைகள், இது எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து சிந்துவெளி நாகரிக தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆரணி, கொட்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை இங்கெல்லாம் அகழ்வாய்வு நடத்தியிருப்பாங்க. இப்போ வந்து பாகிஸ்தானுடைய பண்டைய சிந்துவெளி பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் வந்து ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி இந்த ஏரியாலெல்லாம் அகழ்வாய்வு எடுத்திருப்பாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தானில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திராவிடர்கள் வந்து வாழ்ந்ததாக நிறைய ஏரியா சொல்கிறாங்க. பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தானில் பிராகுயி அப்படிங்கிற ஒரு திராவிட மொழியை வந்து பேசியிருக்காங்க. தமிழ் பிராமி, வட்டெழுத்து, வரி வடிவங்கள் எல்லாமே தமிழருடைய கல்வெட்டுலேயும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த இடைப்பட்ட நிலப்பகுதியில் உள்ள கல்வெட்டுகள்லாம் நிறைய கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்து குடிமக்களை பார்த்தோன்னா, நிறைய வகையான குடிமக்கள் வந்து வாழ்ந்ததா ஆய்வு வந்து சொல்லுது. ஆஸ்ட்ரோலோய்டுகள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள். அடுத்து திராவிடர்களும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திராவிடர்னா யார், அவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலருந்து யவனர்கள், கிரேக்கர்கள், திருமிலிக்கே இல்லைனா நந்திவர்ம பல்லவன், காஞ்சி திராவிட மன்னவர்கள், கங்காதேவி, மதுரா விஜயம் நூல் எழுதியிருப்பாங்க. கங்காதேவி தமிழ்நாட்டில் திராவிட தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டு மன்னர்கள் வந்து திரமில ராஜாக்கள் அப்படின்னும், பிற மொழியில் வந்து திரமிலா, திராவிட, திராவிட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சர் மார்டிமர் வீலர் என்ன சொல்கிறாருனா, இது வந்து ஒரு ஆய்வு, இதை வந்து அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் வச்சு தான் நிறையா அகழ்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் வந்து சுமேரியா, பால்போனியா அந்த நாட்டுக்கெல்லாம் வணிக தொடர்பு வச்சுருந்ததா சொல்கிறாங்க. அடுத்து நகர அமைப்பும் கட்டடங்களும் பார்த்தா, மைய அரசா மொகஞ்சதாரோ தான் இருந்திருக்கு. அதுக்கு சான்று வந்து நிறைய தூண்கள்லாம் கிடச்சிருக்கு, நிறைய பொது தூண்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தெருக்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா, அகலமாக இருந்திருக்கு, நேராக இருந்திருக்கு, நல்ல நீட்டாக சுகாதாரமாக இருந்திருக்கு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு இருந்திருக்கு. பெரிய தெரு வந்து 33 அடி அகலம், சிறிய தெரு 9 அடி முதல் 12 அடி வரையும் இருந்திருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய தெரு மக்கள் நடைபாதையாக இருந்திருக்கு. 3 வண்டிகள் ஒரே வரிசையில் செல்லும் பெரிய சாலைகள் அப்படின்லாம் இருந்திருக்கு. வீடுகளில் எல்லா வீட்லேயும் கிணறு இருந்திருக்கு, குளியல் அறை இருந்திருக்கு. அடுத்து கட்டிடக்கலைன்னு பார்த்தோம் அப்படின்னா, கோட்டை கொத்தளங்கள் அப்படின்னு நிறைய அமைச்சிருக்காங்க. மன்னர் மாளிகை, பெரிய நீரோடும் குளங்கள், நெற்களஞ்சியம், மேடான சாலை, இது எல்லாமே இருந்திருக்கு. அப்புறம் மேற்கு, கிழக்கு அப்படின்னு 2 விதமாக மேடான பகுதி, குடியிருப்பு பகுதி அப்படின்னு பிரிச்சுருக்காங்க.
அடுத்து கட்டடம் எல்லாமே சுட்ட செங்கற்கள் மூலமாக தான் கட்டியிருக்காங்க. சாந்து சாந்து எதுக்கு பூசிப்பாங்கன்னா, இப்போ தண்ணி எல்லாம் வெளியே போகாத மாதிரி நிறைய சிஸ்டம்லாம் வச்சு அதுக்கு சாந்து பூசியிருப்பாங்க. அடுத்து வந்து நீச்சல் குளம். மொகஞ்சந்தாராவிலேயே பொது குளியல் குளமாக இருந்திருக்கு. இங்கே நீலக்கீழ் பசை அப்படிங்கிற ஒரு பசை தான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நாலா பக்கமும் படிக்கட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. தானிய களஞ்சியம் வந்து எத்தனை அடி அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 168 அடி நீளம், 135 அடி அகலம், சுவர் வந்து 52 அடி உயரம், 9 அடி கனம் அப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு வரிசையாக கட்டப்பட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய தூரத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சமுதாய நிலை. தொழில் வந்து எப்படி இருந்திருக்கு, 6 வித்தியாசமான கைவினை தொழில்கள்லாம் இருந்திருக்கு. சாரி. அடுத்து வீட்டு வேலைக்காரர், கூடை முனைவோர், விவசாயம், வணிகம் அதுக்கெல்லாமே அவங்க வந்து நல்ல இதாக இருந்திருக்காங்க. பெண்கள் நிலைன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து போற்றப்பட்டிருக்காங்க. அழகு சாதன பொருள் பயன்படுத்தியிருக்காங்க. வெண்கலத்தில் முக கண்ணாடி வந்து செஞ்சுருக்காங்க. தந்தத்தில் சீப்பு. சரி, அடுத்து உணவு வகைனா கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் இதாக இருந்திருக்கு. நீர்வளம் அப்படின்னா தானிய வகை, பட்டாணி முதலிய பருப்பு வகை, முலாம் முதலிய பல வகை, ஆடைக்கு ஏற்ற பருத்து வகை, அடுத்து ஆடு மாடு, பன்றி இறைச்சி, ஆமை, மீன், மாவரைக்கும் இயந்திரம், அம்மி, ஆட்டுக்கள், இது எல்லாமே இருந்திருக்கு. உடைகள்னாலே பருத்தி, கம்பளி, நார்பட்டு. பருத்தி அப்படின்னா பூ வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. கம்பளி அப்படின்னா தடித்திருந்திருக்கு. நார்பட்டு அப்படின்னா உடலோடு ஒட்டி ஒளி ஊடுற மாதிரி இருந்திருக்கு. சரியா? அடுத்து வந்து நிறையா அணிஞ்சிருந்திருக்காங்க. ஆண் பெண் மங்கோலியர் போலவே தலையில் முண்டாசு அதெல்லாம் போட்டிருந்திருக்காங்க. அப்புறம் நிறையா டிசைன்ஸ்லலாம் அவங்க ட்ரெஸ் செஞ்சு வச்சு போட்டிருக்காங்க. இந்த நகர நாகரிகம் வந்து ஷில்டே வந்து ஒரு கருத்துக்கு சொல்லியிருக்காங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குக்கு அவங்க சதுரங்கட்டை, சதுரங்க காய்கள், பொம்மை, இசை, நாட்டியம் அப்படின்னு நிறையலாம், வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பு, இதெல்லாமே இது பண்ணியிருக்காங்க. மருத்துவம் அப்படின்னா கட்டில் அப்படிங்கிற ஒரு மீன் வகை, அதோடைய எலும்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மானுடைய காண்டாமிருக எலும்பு, பவளம், வேப்பந்தலை, இது எல்லாமே அவங்க வந்து மருந்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய 3 வழிமுறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முழு உடலையும் சிலது புதைச்சிருக்காங்க. எரிந்த உடலை, எஞ்சிய பாகங்களையும், அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் சேர்த்து தாளிகளில் வைத்து புதைப்பது. அடுத்து இறந்த உடலை வந்து ஊருக்கு புறம்பே திறந்த வெளியில் பறவைகளுக்கும் இனங்களுக்கும் உணவாக கொடுத்துருக்காங்க. சரியா? தாளிகள் வந்து அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, அதிச்சநல்லூர், திருங்காபுலியூர், தாமிரபரணி இந்த ஏரியாலலாம் கிடச்சிருந்ததுனால அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பொருளாதார வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா ரெண்டு விதமாக இருந்திருக்கு. உள்நாடு, வெளிநாடு வாணிபம், வணிகத்திலே நிறைய இதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விவசாயம் தான் அவங்களுடைய முதன்மையான தொழிலாக இருந்திருக்கு. பட் 9th புக்கிலலாம் அந்த தொழிலெலாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை, இந்த 11th புக்கில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேளாண்மை, கோதுமை, பார்லி, நெல், எள், அப்புறம் காய்கறி, பயிர்கள் பயிரிடப்பட்டன, அப்புறம் தானிய களஞ்சிகள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் அங்கே வந்து வேளாண்மைக்கு யூஸ் பண்ணாங்கன்னா காளை, ஒட்டகம், எருமை, அதுக்கெல்லாம் வேளாண்மைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கலப்பை, அரிவாள், சிந்துவெளி மக்கள் வேளாண்மையிலே தான் ரொம்ப முதன்மையாக விளங்கியிருந்திருக்காங்க. வீட்டு விலகுன்னு கால்நடை வளர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை, எருது, நாய், பன்றி, ஒட்டகம், பூனை, மான், மயில், வாத்து, கிளி, இதுக்கெல்லாம் அவங்க வந்து குதிரை வந்து உறுதிப்படுத்த முடியவில்லை. சரியா? அப்புறம் நிறையா இதெல்லாம் வேட்டையாடி இருக்காங்க. உலோகம், தாது பொருட்கள். உலோகம் தாது பொருட்கள்னாலே செம்பு, வெண்கலம், அதான் உலக பொருட்களை அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம், வெள்ளி, பித்தளையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. போர்க்கருவிகள் முதன்மை தொழிலாக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வணிகம் வந்து நிலவழி, நீர்வழி இதுவும் பண்ட மாற்று முறையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மாட்டு வண்டி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா இந்த ஏரியாலலாம் 3000 தொலைவு வந்து வாணிபம் வந்து நடத்தியிருக்காங்க. அளவீடுகள் பார்த்தோம் அப்படின்னா எடை அளவீடுகள், நிலத்தை அடிமுறை அப்படி வச்சுருக்காங்க. குச்சிகள் வந்து நிறைய கிடச்சிருக்காங்க, அவங்க நிலத்தெல்லாம் அடிமுறையை வச்சு இது பண்ணுறது. சமயம் மற்றும் வழிபாடு, இவங்களுக்கு வந்து பெண் தெய்வங்கள் தான் அவங்க வந்து நல்லா வழிபட்டுருக்கிறதுனால அவங்க வந்து பெண் உருவ வழிபாடெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்கிறதுனால ஒருவேளை தெய்வங்கள் வந்து பெண் தெய்வங்களை வந்து மேற்கொண்டிருக்கலாம். தாய் வழி தெய்வீக வழிபாடை வந்து மேற்கொண்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பசுபதி வழிபாடு, அதாவது 3 முகங்களை கொண்ட கடவுள், யோக நிலையில் இருக்க மாதிரிலாம் நிறையா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான்.
அதனால் அவங்கள வந்து பசுபதி வழிபாடும் மேற்கொண்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. விலங்குகளையும் வழிபட்டிருக்காங்க. தே என்னதெல்லாம் பசு, எருது, புறா, சாரி புலி, பறவை, இதெல்லாமே அவங்க வந்து வழிபட்டிருக்கதா சொல்கிறாங்க. அப்புறம் நீரை கூட வழிபட்டிருக்காங்களாம். முகஞ்சதாரால் பெரிய நீச்சல் குளம் இருக்குல்லாம், ஸோ அந்த நீச்சல் குளத்தில் வந்து அவங்க நீராடுறது ரொம்ப முக்கியமாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மர வழிபாடு, மரம் அரச மரம் தான் முதன்மையாக கருதியிருக்காங்க. பெண்கள் வந்து வேப்ப மரமோ, ஆண் வந்து அரச மரமோ, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு, அதாவது பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை அக்னி தலம் சிவனின் வடிவமாக வழங்கப்படுகிறது. பாம்பு லிங்க வழிபாடு தமிழக பண்போடு குறிப்பிட உள்ளதுன்னு சொல்கிறாங்க. கலை அப்படின்னா அவங்க வந்து நுண்கலைகளில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. சுடுமண் பொம்மைகள் தான் அவங்களுக்கு வந்து மேலான கலைகளாக இருந்திருக்கு. அடுத்து வந்து எழுத்துக்கள் வந்து சித்திர எழுத்துக்கள், மொழிக்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அதையும் கருதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கீழ்வாழை, குளிர் சூனை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாறை, நேகம்பட்டி, தோல் தமிழ் எழுத்துக்கள் இது எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு முத்திரைகள், 200 மேற்பட்ட முத்திரைகள் வளர்ந்து கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவு எப்படின்னா, இது வந்து ஒரு ஆற்றுக்கரையில் இருந்திருக்கலாம், அதனால இது அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை பேரிடர் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ண ரெட்டி அவருடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாருன்னா, ஹரப்பாவும் முகஞ்சதாரம் ரெண்டு நகரமாக மிகப்பெரிய வணிகத்தலங்களாக இருந்திருக்கு, அதனால பொருளாதார தேக்க நிலையை வந்து வந்ததுனால இது வந்து அழிஞ்சு போயிருக்கலாம், ஒருவேளை வறட்சி வந்திருக்கலாம், இல்லைனா ஆரியர் படையெடுப்பினால இது வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா கீழடி தொல்லியல் கழகம் எங்கே இருக்கு, களம் எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் சிவகங்கை மாவட்டம் கீழடி ஊர் இருக்குது. அதிச்சநல்லூர் தொல்லியல் கழகத்துக்கு அகழ்ந்தெடுக்கும்போது இதுதான் ஒரு பெரிய அகழ்வாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய திராவிட மக்கள் வந்து தாய் தெய்வ உரிமை வழிபாடை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து சிந்துவெளி எழுத்துக்கள் அப்படின்னா, திராவிட எழுத்துக்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. இது ஹிராசு பாதிரியார், ஐராவதம், மகாதேவன், பாலகிருஷ்ணன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கொண்டு எழுதி யூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உலக மொழிகள் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நிறைய எழுத்துக்களை வந்து உச்சரிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. லோத்தல் வந்து இங்கே இருக்குன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் எஸ்ஆர் ராவ் அவர் வந்து ஒரு கூற்று மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு துறைமுகம், எகிப்து மெசபொட்டோமியா வணிகம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரப்பா, முகஞ்சதாரம், ரூபார், லோத்தல், காளிபங்கன், சகுந்தாரோ, தோளவீரா, கோடீஜ், பனவாளி, சர்கோட்டி இங்கே இருக்குதுன்னு அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு சிந்து நாகரிகம், இதுவும் 11th உள்ளது தான், 11th ஹிஸ்ட்ரியில் உள்ளது. அது இவ்வளோ நேரம் நம்ம எத்திக்ஸில் உள்ளதை பார்த்துட்டோம். தொடக்க கால ஹரப்பாவுடைய வருடம் வந்து 3000 to 2600, முதிர்ச்சி அடைந்ததுன்னா 2600 to 1900, பிற்கால ஹரப்பானா 1900 to 1700. இந்த செங்கு வைடூரியம் இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்த 1826 ஹரப்பா வருகையை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். 1831 அம்ரில ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்துக்கு அலெக்சாண்டர் ஃபர்னேஸ் வந்து வருகை பண்ணியிருக்காரு. ஹரப்பாவை எத்தனை முறை பார்வையிட்டாங்கன்னா 3 முறை, 1853, 1856, 1875. அடுத்து 1940 ஆர்எம் வீலர் வந்து ஹரப்பால அகழ்வாய்வு வந்து நடத்தியிருப்பார். 1950 ஒரு ஆய்வு பயணங்கள் வந்து அகழ்வாய்வுகளில் ஹரப்பா நாகரிகத்தையும் அதன் இயல்பையும் வந்து புரிந்து கொள்வதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்லேருந்து இந்த ஹரப்பா நாகரிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்குன்னு இதில் நிறையா பிரிச்சிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. ஹரப்பா, முகஞ்சதாரா, டோலவிரா, லோத்தல், சர்கோட்டு, காளிபங்கன், பனவாளி, ராகரி, சர்கோட்சா. அடுத்து எடைக்கல் பார்ப்போம். எடைக்கல் வந்து கனசதுர வடிவ எடைக்கல், இரு மடங்கு படி அப்படின்னு சொல்லி 1:2:4:8:16:16:16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ளதுன்னா 13.63 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இன்ச்னா 1.75 சென்டிமீட்டர். இருமை எண் முறை அப்படின்னா 1, 2, 4, 8, 16, 32. எழுத்துக்கள் வந்து 5000 மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கான், 26 குறியீடு இருக்கான். இது எப்போ வீழ்ச்சி அடைஞ்சு அப்படின்னா 1900 வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அடுத்து 6th உள்ளது, ஏற்கனவே நம்ம இயர்ஸ் பார்த்தோம்ல அந்த இயர்ஸ் தான். ஹரப்பா நாகரிகம் வந்து யார் ஃபஸ்ட்டு ஆய்வு செய்வான்னா சார்லஸ் மேசன். இவர் வந்து நிறைய செங்கல் திட்டுகள் இருக்கதை கண்டுபிடிப்பார்.
அடுத்து 1856 லாகூருக்கும் கராச்சிக்கும் ரயில்வே ரோடு போடுற டைம் என்ன ஆகும்னா நிறைய செங்கல் திட்டுகள் வந்து கிடைக்கும். அதில் அது சுட்ட செங்கல் கிடைக்கும். அது மூலமாக தான் இங்கே வந்து ஹராப்பா நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி 1920 வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. 1924 ஜான் மார்ஷல் என்ன பண்ணுவார்னா மொகஞ்சதாரோ ஹராப்பா இதில் வந்து ஒரு சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அகழ்வாய்வு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புவி எல்லை பார்த்தோன்னா தெற்கு ஆசியா, காலப்பகுதி வெண்கல காலம், காலம் வந்து 3300 1900, ஏன்னா 1900 அழிஞ்சு போயிடும். பரப்பு வந்து 1,300,000 சதுர கிலோமீட்டர். நகரம் வந்து 6 பெரிய நகரம் இருக்கான். கிராமங்கள் வந்து 200 மேற்பட்ட கிராமங்கள் இருக்கான். நம்ம ஏற்கனவே வெண்கல காலம்னு சொல்லிட்டோம். நகர நாகரிகம் அப்படின்னா நகரம் வந்து நல்லா திட்டமிட்டு கட்டியிருக்காங்க, தூய்மையாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும் அப்படின் சொல்கிறாங்க. தெருக்கள் வந்து ஏற்கனவே நம்ம அதில் பார்த்துட்டோம், சட்டக வடிவமாக இருக்குது. தெருக்கள் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாகவும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கழிவு நீர் வந்து போகிறதுக்கு வடிகால்கள்லாம் வச்சுருக்காங்க. பெருங்குளம் வந்து நகருக்கு நடுவில் தான் இருக்குது. சுட்ட செங்கல்னாலையும் தாறுனாலையும் எதனால் தண்ணி வந்து வெளியே போயிடக்கூடாதுன்னு தார் ஊற்றி கீழே வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு தானிய களஞ்சியம் வந்து இருக்குது, இது செங்கற்களால் ஆயிருக்கு. இது வந்து எந்த மாவட்டத்தில் அகழ்வாய்வு எடுத்தாங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் ராகீர் அப்படிங் அந்த பகுதியில். இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருப்பாங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகை, எல், பருப்பு. மாபெரும் கட்டடங்கள் இருந்துக்கு 20 தூண் 4 வரிசையாக பறந்து விரிந்த கூடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வணிகம் மற்றும் போக்குவரத்து அப்படின்னா நிறைய வணிகங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட வணிகம் அப்படின்னு இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் நிறைய வடிவ முத்திரைகள், அதாவது உருளை வடிவ முத்திரை, வட்ட வடிவ முத்திரை அப்படின்னு நிறைய முத்திரைகள் வந்து எடுத்திருக்காங்க. நாரம் சின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சிந்து பகுதியில் மெழுக்கா அப்படிங்கிற இடத்துல அணிகலன்கள் வாங்கிய குறிப்பு வந்து இருக்கிறதுனால இங்கே வணிக போக்குவரத்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மொகஞ்சதாரோடைய தலைவர் வந்து அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலையை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய நெற்றி வந்து தலைப்பட்டை போட்டிருக்கான், வலது கை வந்து மேல் பகுதி ஒரு சிறிய அணிகலன் இருக்கான், தலைமுடி தாடி எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு, காது இரு துளை இட்டு தலை வரைக்கும் அணிகலன், தலையிலிருந்து காது வரைக்கும் அணிகலன் வந்து தொங்குறதா சொல்கிறாங்க. இடது தோளில் வந்து பூக்களும் வளையமும் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தாக்கி சிந்து மக்கள் வந்து எடை அளவீடு அதில் தான் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் 1704 மில்லி மீட்டர் சிறிய அளவீடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதனால் முதல் முதல்ல உபயோகிக்கப்பட்டு முத முத கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம்னாலே செம்பு தான். அடுத்து ஒரு நடன மாது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம், அது வந்து ஒரு சிறிய சின்னதாக ஒரு பென்சிலை, அது வந்து ஒரு அழகான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி சர் ஜான் மார்ஷல் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய பேராவாக இருக்கும், அதை கட்சர்ட் பண்ணி ஏறத்தாலே இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேவிடி வந்து என்ன சொல்கிறாருன்னா கொட்கே வஞ்சி தொண்டி, இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஏரியாவில் இருக்கக்கூடியது. ஆப்கானிஸ்தானில் 6 காவிரி போர்னஸ், பாகிஸ்தானில் உள்ள 6 காவிரி லாலா மற்றும் பொருணை, இது எல்லாமே தமிழ் சொற்களில் முழுமையான பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடை வந்து பருத்தி ஆடை கம்பளி இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த மக்கள் வந்து எப்போவுமே அன்பும் அமைதியுமாக இருந்திருக்காங்க. ஸோ படை ப்ளஸ் ஆயுதம் எதுவுமே இல்லைனா அன்பு அமைதியும் தானே இருந்திருப்பாங்க. அப்புறம் அணிகலன்னு பார்த்தோன்னா ஆண் பெண் வந்து தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் விலை உயர்ந்த கற்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்பின் பயன் வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரியா. அடுத்து தொழில் வந்து முதன்மையாக என்ன தொழில் செஞ்சாங்கன்னு தெரில, ஆனால் வேளாண்மை கைவினை பொருட்கள் பானை அணிகலன் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஏதோ இந்த கைவினை பொருட்கள்லாம் நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மட்பாண்டம், மட்பாண்டம் வந்து பாட் எல்லாம் அவங்க வந்து சர்க்கரை வச்சு அதில் செஞ்சுருக்காங்க. சிவப்பு வண்ணம் கருப்பு வண்ணம் அப்படின்னு அழகிய வேலைப்பாடுகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சமய நம்பிக்கைனா ஆதாரம் எதுவும் கிடைக்கல, பென்சிலை தான் கிடச்சிருக்கு, அதனால் தாய் தெய்வ வழிபாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைத்திறன்னா சுடுமணல் பல பொம்மை பொழுதுபோக்கு ஆர்வம் நிறைய இருந்திருக்கு அவங்களுக்கு. அடுத்து வந்து முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொகஞ்சதாரோ தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லை அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்துக்கு நடந்தது என்ன அப்படின்னா 1990 ஹரப்பா நாகரிகம் சரியே தொடங்கியது. அடுத்து முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியரால் உருவாக்கப்பட்டது. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. போ.ஆ.மு. 2500 அதில் குபு மன்னன் வந்து சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கீசர் பிரமிடு
15 டன் எடை இருக்கும். அது மெசபொட்டோமியாவில் சுமேரியர் காலத்தில் ஊர் நம்மு அரசனால் சின் என்ற சந்திர கடவுள் வந்து கட்டப்பட்ட ஊர் தான் ஜிகர்ட்டு. அபு சிம்மல் அப்படின்னா எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் அவர்னால கட்டப்பட்ட இரட்டை கோபுரங்கள் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்பிறகு இதெல்லாம் நம்ம வந்து புக்லேயே பார்த்துட்டோம். ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலவேரா, கலிபங்கன் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உலோக கருவினா லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெழுகு செய்முறை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்படி சொல்கிறாங்க, 5000 சிறு எழுத்து தொகுதி, அதாவது திராவிட மொழியில் தான் அவங்க எழுத்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மொகஞ்சதாரால் இந்த மதகுரு அல்லது அரசன் நான் சொன்னேன்ல, இந்த தலையிலிருந்து காது வரைக்கும் அவங்க பெரிய அணிகலன் வச்சுருந்தாங்க, ஒரு ஆண் சிலை வந்து எடுத்தாங்கல்ல, அதுதான் மதகுரு இல்லைன்னா அரசன். அது எப்படி சொல்கிறாங்க, May 2007 தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையில் பூம்புகாருக்கு அருகில் மேலே பெரும் பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணைகளை போன்று உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக இந்த ஒரு இது, இதை பாருங்க, மீன் மாதிரி உள்ள அடையாளம், சரியா, மீன் மாதிரி உள்ள அடையாளம், அதில் வந்து சரி ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இது வந்து சரிபாதியாக வகுக்கப்பட்டு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிபாதியாக ஒரு இப்போ ஒரு மீன் இப்படி இருக்குன்னா அதை பாதியாக இப்படி வகுத்து வச்சுருக்காங்களா, இதுதான் என்னது சரிபாதி அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அடுத்து மேற்கூரை ப்ளஸ் மீன், இப்போ ஒரு மீன் இருக்குது என்ன இருக்குது, ரெண்டாவது என்ன இருக்குது, இதுதான் சொல்லியிருந்தாரேன், மேற்கூரை ஒன்று போட்டிருக்காங்களா, சரிபாதியாக இதை வந்து வகுத்துருக்காங்களா, இது ஒரு மேற்கூரை ப்ளஸ் மீன். அடுத்து இடைப்பட்ட மீனா, இப்போ ஒரு மீன் இருக்குது சரிபாதியாக வகுத்துருக்காங்க, சைடில் ஒரு ரெண்டு குவாடு போட்டிருக்காங்க, சரி அதான் இடைப்பட்ட மீனான். அடுத்து புள்ளி, புள்ளி அப்படின்னா இப்போ ஒரு மீன் இருக்குது, இது வந்து நடுவில் பிரிக்க மாட்டாங்க, சரியா, அதான் புள்ளி துள்ளி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த சைடு பாருங்கள், ஒரு மீன் 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 மட்டும் மீன் இந்த ரெண்டு சைடும் போட்டால் அது ஒரு மீன். அதே இது இது பக்கத்தில் மூணு குவாடு போட்டாங்கன்னா மூணு ப்ளஸ் மீனா, மூணு குவாடு, மூணு குவாட்டில் இப்போ இது ஒரு மீன் வச்சுக்கிடுவோம், மூணு குவாடு இப்படி பாதி பாதியாக இருந்து ஆறு குவாடாக இருந்துச்சுன்னா ஆறு ப்ளஸ் மீனா. அடுத்து ஒரு மீன் தான் ஒன்று இப்படி போட்டுட்டு ஒரு குவாடை, இன்னொரு குவாடை ஒன்று ரெண்டு இப்படி இப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஏழு கோடாக இருக்கா, அப்போ ஏழு ப்ளஸ் மீன், சரியா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒழிப்பு முறை வந்து வித்தியாசமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று மீன், மும்மீன், அருமீன், எலுமீன், அப்புறம் பசு மீன், மெய் மீன், வெள்ளி மீன், பொட்டு மீன் அப்படின்னு அதுக்குன்னு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வரலாற்று அறிஞர் பர்போலாவின் கருத்துப்படி சிந்துவெளி மக்கள் இந்த குறியீடை வந்து திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போயிருக்கின்றன, இதை வந்து பார்த்துக்கோங்க, சரியா. ஆக்சுவலாக இது வந்து இந்த குறிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை, பட் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இந்த குறியீடையாவது பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி எப்படி அவங்க வந்து அந்த மீன் குறியீடை வந்து இந்த மீன் குறியீடு இருக்குல்ல இதையாவது பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மீன் குறியீடையாவது பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய நோட்ஸு, இது நான் கைப்பட எழுதின நோட்ஸ் தான். ஏற்கனவே இதில் ரெண்டு மூணு வீடியோலாம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.